மகனே, என் மகளே, என் கரங்களுக்குள் இருக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் எவரும் தொட முடியாது, எதுவும் அசைக்க முடியாது என்ற சத்தியத்தை புரிந்துகொள். கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் கீழ் மறைத்துக் கொண்டு எந்த எதிரிகளும் எந்த ஆபத்துகளும் தொட முடியாதபடி மூடி காத்துக் கொண்டிருக்கிறதோ, அதைப் போலவே உன்னை நான் சத்துருவின் போராட்டங்களும் எதிரிகளின் சூழ்ச்சிகளும் நெருங்காதபடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். என் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியமும், என் செட்டைகளின் நிழலில் கழிகூறுதலும், என் செட்டைகளின் நிழலில் ஆசீர்வாதமும், என் செட்டைகளின் நிழலில் பாதுகாவலும் உனக்கு நிச்சயம் உண்டு. எனவே பதறாதே, கலங்காதே, தொடர்ந்து முன்னேறு. வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னைச் சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணப்பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சங்கீதம் அதிகாரம் 17:9. இந்த உலகத்தில் எவ்வளவு பணம், வீடு, சொத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும் அது அவனுக்கு நிம்மதியை கொடுக்காது. ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை தர இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். தேவனால் மட்டுமே நிலையான சமாதானத்தை கொடுக்க முடியும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165. சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. என் மகனே, என் மகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குச் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறேன் என்று கலங்குகிறாயோ? கர்த்தராகிய நான் உங்களுக்கு வேதத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறேன், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. நீ இருளில் இருந்தாலும் கர்த்தராகிய நான் உனக்கு வெளிச்சமாயிருக்கிறேன், உன் வாழ்க்கையில் காரிருள் சூழ்ந்தாலும் உன்மேல் கர்த்தராகிய நான் உதிப்பேன். ஆகவே அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்து புலம்பிக் கொண்டிராமல் விசுவாசத்தோடு எழும்பு. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உன் வாழ்வில் திறப்பதை நீ காண்பாய். நீ இழந்த சந்தோஷம் உன் வாழ்வில் திரும்பும். கர்த்தரின் மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும். என் மகனே, என் மகளே, என்று நான் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்தம் இதோ, நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6. என் மகனே, என் மகளே, என் கரங்களுக்குள் இருக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் எவரும் தொட முடியாது, எதுவும் அசைக்க முடியாது என்ற சத்தியத்தை புரிந்துகொள். கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் கீழ் மறைத்துக் கொண்டு எந்த எதிரிகளும் எந்த ஆபத்துகளும் தொட முடியாதபடி மூடி காத்துக் கொண்டிருக்கிறதோ, அதைப் போலவே உன்னை நான் சத்துருவின் போராட்டங்களும் எதிரிகளின் சூழ்ச்சிகளும் நெருங்காதபடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். என் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியமும், என் செட்டைகளின் நிழலில் கழிகூறுதலும், என் செட்டைகளின் நிழலில் ஆசீர்வாதமும், என் செட்டைகளின் நிழலில் பாதுகாவலும் உனக்கு நிச்சயம் உண்டு.